தாமிரபரணி மாதிரி நெல்லப்பேர் கோயில் மாதிரி இருக்குதுன்னா அது ஆரம்பிக்கை ஒன்று தான். ஆரம்பிக்கைனா ஒரு நம்பிக்கை. சரியான மதிப்பு இருக்கும். பட்டுக்கு பாரம்பரியமான ஆட்கள்னா ஆரம்பிக்கை குரூப் தான். This next joint award goes to Shri S. Dinakaran and Shri K. Vishwanathan, both from Tamil Nadu. They jointly received the National Award for Excellence in Silk Sari Weaving. Shri Dinakaran and Shri K. Vishwanathan. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 மற்றும் 2000 சில்க் சாரி டிசைனிங்க்கான நேஷ்னல் அவார்டை டெல்லியில் வாங்கிக்கிட்டு தம்பி சிவகுமாரும் நானும் திருநெல்வேலிக்கு வர்றோம். நெல்லையில் எங்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்புக்கு தயார் பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ், ஆயிரக்கணக்கான முகங்கள், ஆனால் எல்லா முகங்கள்லேயும் ஒரே ஃபீலிங், நம்ம கடைக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருதுங்கிற ஃபீலிங்னு சொல்லுவான்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தோட ஒட்டு மொத்தமான ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த குதூகலம் அவங்க முகத்தில் அந்த நேரத்தில் இருந்தது. 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தாத்தா ஒரு சிறிய வித்தா போட்டு வளர்த்த அந்த மரம் இன்றைக்கி விருட்சமாக நிற்கிது. அதோடய வேர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதை தேடித்தான் இந்த பயணம். வேர்கள் கிளைத்தோடி நிலத்தூன்றி நிற்க ஆணிவேர் வலிமையாக இருக்க வேண்டும். விஸ்வநாத பிள்ளைதான் ஆரம்கேவியின் ஆணிவேர். இலக்கியத்தையும் இசையையும் பேணி வளர்த்த தமிழகத்தின் புராதன நகரமான திருநெல்வேலி இன்றும் தனக்கென தனித்துவ பண்பாடு கொண்டு விளங்குகிறது. சைவமும் விவசாயமும் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியுமே திருநெல்வேலிக்கு சிறப்பு. நெல் வயல்களால் சூழப்பட்ட நெல்லையே தனது தேசமாக கொண்டிருந்தார் விஸ்வநாத பிள்ளை. யானையும் தேரும் குறுக்குத்துறை மண்டபங்களும் வயல்வெளியில் சீரியோடும் ரயில் வண்டிகளும் நெல்லையப்பரும் காந்திமதியும் அங்கு உறங்கியழும் சூரிய வெளிச்சங்களும் நெல்லைக்கே உரித்தானவை. மிகவும் தொன்மையான தனது அன்னையின் ஊரான பல ஊரில் பிறந்தார் விஸ்வநாத பிள்ளை. அமைதியும் விசாலமும் கூடிய இத்தெருவிலிருந்துதான் நிறைய வணிகர்கள் கொழும்பு சென்று தமது தொழிலை விருத்தி செய்தனர். விஸ்வநாத பிள்ளை இவ்வீட்டிலிருந்துதான் தனது வணிக பயணத்தை துவக்கினார். தாத்தாவுக்கு கொழும்பு வியாபாரம், ராமேஸ்வரத்துக்கும் கொழும்புக்கும் தோணி வச்சு வியாபாரம் பண்ணாங்களாம். தாத்தா பேர் செந்திலர்மா, அப்பா பேர் குமாரசாமி, அண்ணாச்சி பேர் விஸ்வநாதன். கொழும்பு சென்ற விஸ்வநாத பிள்ளை வணிகம் என்னும் தொழிலை எப்படி கலையாக பரிமளிக்கச் செய்வது என்பதற்கான மனப்பயிற்சியினை மேற்கொண்டார். கொழும்பு சென்று திரும்பிய விஸ்வநாத பிள்ளையின் வாழ்க்கை மழை கண்டு பண்பட்ட மண்ணைப் போல முற்றிலுமாக மாறியது. திருநெல்வேலி மேலரத வீதியில் தனது தந்தையின் பெயரிலேயே ஆரம் குமாரசுவாமி பிள்ளை அண்ட் கோ என்று வியாபாரத்தை தொடங்கினார். வியாபாரம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே மக்கள் ஆரம் கே நம்ம கடை என அழைக்கத் தொடங்கினர். உள்ள போனது மத்திய ஹால், ஹால் நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கு நேரம் மேலே பால்கனி மாதிரி இருக்கும். பில் போட்டு வந்த உடனே
அந்த பண்டில் எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆட்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பெரிய நல்ல பண்பாடு. அது வந்து ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி உள்ள டெவலப்மெண்ட்டு. அந்த வியாபாரத்தை ஆரம்பித்த நாள் முதல்ல, அதாவது ஓரிரு வருடங்கள்லேருந்தே ஆர்எம்கேவி கடை தான் திருநெல்வேலியில் நம்பர் ஒன்னு. அன்னைக்கு மட்டும் இல்லை, அது கிட்டத்தட்ட 80 வருஷமாக அதே நிலவை தான் இன்றைக்கு நீடிச்சிருக்கு. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். கடையிலேயே அன்னன்னைக்குள்ள அக்கௌண்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டு வந்து அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்லேயே எல்லாம் நைட்டே செக் பண்ணிடுவாங்க. எல்லாம் அதே மேலரத வீதியில் இருந்த தளவாய் அரண்மனையில் வசித்த மேடை தளவாய் குடும்பம் திருநெல்வேலியின் முக்கியமான சந்ததியினர். கிருஷ்ணதேவராயருக்கு படைத்தளபதியாக இருந்ததால் இவர்கள் தளவாய் என அழைக்கப்பட்டனர். திருநெல்வேலி நகரத்தை நிர்மாணித்தவரும் வடிவமைத்தவருமான அரிய நாயக்க முதலியார் இக்குடும்பத்தை சேர்ந்தவர். எனக்கு 12-13 வயசு இருக்கும்போது ஆரம்பிக்கு மேலவரதியில் இருக்கும் பொழுது பொட்டணத்தில் பட்டு சேலைகள் கொண்டு வந்து இவ்வீட்டில் வேண்டியதை நாங்கள் எடுத்துக்கொண்டு மீதியை அனுப்பிவிடுவோம். மேலதளவாய் உலகம்மாளெண்ணி எனது பெரியப்பாவான மேலதளவாய் ரங்கநாத மூலியாரின் ஒரே மகள். அவளுடைய திருமணம் 1926 நடந்தது. எனக்கு உலகம்மாளெண்ணி அக்கா முறை வேண்டும். ஆர்எம்கேவியில் அவங்களுடைய திருமண சேலை எடுக்கப்பட்டது. இன்றும் அந்த சேலை அதனுடைய பட்டுடைய இது மாறாமல் அப்படியே இருக்கிறது. 1926 நிகழ்ந்த இவர்களது இல்ல திருமண பட்டு புடவையே ஆர்எம்கேவியின் முதல் அத்தியாயத்திற்கு சான்று. எங்கள் தாத்தாவோட முக்கியமான பிரின்சிபல் என்னென்னா, லெஸ் மார்ஜின் மோர் டர்ன் ஓவர். கிட்டத்தட்ட 75 வருடங்களுக்கு அல்லது 80 வருடங்களுக்கு முன்னால் இதெல்லாம் ஒரு நாவலான பிரின்சிபல். ஆர்எம்கேவி அவர்கள் இந்த மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் ஒன்றுபட்டு இவங்க செய்கிறது நியாயம்தான், இந்த மாதிரி ஒரு சுதேசி இயக்கம் வளரணும், துணியை அந்நிய துணி பகிஷ்காரம் எழுதிருப்பு அதில் எரிக்கிறது கூட நியாயம்தான் என்று சொல்லி ஒரு மானசீக ரீதியாக, அவர் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நாட்டுப்பற்றோடவும் ஒரு இதோடு இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வரலாற்றை குறிக்க வேண்டியது. ஒரு வியாபாரிகள்லேயும் இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க, இல்லைன்னா தேசிய இயக்கம் அப்படி வளர்ந்துருக்காது. 1942 ஆர்எம்கே ஸ்தாபனத்துடன் எனது முதல் அனுபவத்தையும் அன்று வாங்கிய ஜவுளியையும் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். மனைவிக்காக சேலை எடுக்க சென்றேன். அந்த சேலை இன்றளவும் மனைவியின் ஞாபகார்த்தமாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன். மனைவி மறைந்து 20 வருஷங்களுக்கு மேலாகிறது. ஆனாலும் இது இன்னும் நன்றாக அவளுடைய பசுமை மாறாமல் மனதில் நிற்கிறது. வார்பேட்டிலாம் அப்போ துணியே கிடைக்காது. கவர்மெண்ட் வந்து கோட்டா மாதிரி ஒவ்வொரு கடையை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இந்த விலைக்கு தான் விற்கணும். அப்போல்லாம் ரூபா அணா பைசா, இப்போ ரூபா பைசா, ரூபா அணா பைசான்றது. இந்த கவர்மெண்ட் என்ன விலைக்கு விற்க சொன்னாலோ, சே 1 ரூபா 4 அணா 3 தம்படி சல்லிம்பாங்க, 3 பைசாம்பாங்க. அதே விலைக்கு அவர் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தருக்கு ஒரு வேஸ்ட் தான் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே கண்ட்ரோல் விலையில் சமமாக, ஒரு ஆளுக்கு 1 கெஜம் 2 கெஜம்னு சொல்லி இந்த மாதிரி அளவில் எல்லாரும் கிடைக்க முடியாது, அதை கொடுப்பாங்க. உலகின் மிக தொன்மையான இந்நகரத்தில் இஸ்லாமியரும் இந்துக்களும் ஊடும் பாவுமாய் வாழ்ந்து வருகின்றனர். கைத்தறி நெசவு ஒரு கலையாக மாறி அதன் உச்சத்தை அடைந்தது வாரணாசியில்தான். ஆர்எம்கேவி வாடிக்கையாளர்களின் அனுபவங்களும் பனாரஸ் பட்டு நினைவுகளும் பிரிக்க முடியாதவை. இந்த சேலை வந்து எங்கள் மாமா ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்ல இருந்தா எஸ் மகராஜன் பேரு, அவளுடைய கல்யாணம். அப்ப எனக்கு 2 வயசு. இந்த சேலை வந்து எங்க அம்மா எடுத்தது. மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு முர்த்த சேலை எடுக்கணுமே, அது ஆர்எம்கே போய் எடுத்திருக்கா. எனக்கு 1939 கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு எடுத்த முகூர்த்த பட்டு என் ஒய்ஃபுக்கு எடுத்தது. இது என் பேத்தி அதை கட்டியிருக்கிறா. நான் உடுத்திருக்கிற பட்டும் அன்னதேல முகூர்த்த பட்டாக எடுத்தது, அதையும் அப்படி வச்சுருவேன். ரெண்டுமே வியாபாரத்தை பொருளாக இன்ன வரைக்கும் அதை பத்திரமாக வச்சுருக்குறோம். இன்ன வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது. ஆர்எம்கேவியின் முதல் பரிணாம வளர்ச்சியாக மேலரத வீதியிலிருந்து வடக்கரத வீதிக்கு வியாபாரம் மாற்றப்பட்டது. கணக்கு விஷயமாக
அவர் வந்து ஸ்க்ரூப்புலஸ்லி ஆனஸ்ட்டு. விஸ்வநாத உள்ள கிடைக்கி அவருடைய தன்னம்பிக்கை தான் மூலம் முதல். வாழ்க்கையில் அவங்க ரெஸ்டே கிடையாது. கடைசியில் இறக்கும் போது வந்து அவங்களுக்கு 73 ஏழ்ஸு 73 ஏழ்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. கடைசியில் ஒரு 6 மாதம் வந்து ஹி வாஸ் நாட் வெல். அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்து அந்த 6 மாதம் ரெஸ்ட் எடுத்தாங்க தவிர அவங்க 72 வயசு வரைக்கும் ரொம்ப லைவ் எங்கேயும் சினிமாக்கே போடுறது இல்லை, எங்கேயும் வெளியே போகிறதில்ல. 19 வயசில் ஒரு சீப்பு உபயோகிக்க எடுத்தாங்க, கடைசி வரைக்கும் அந்த ஒரே சீப்பு தான் யூஸ் பண்ணாங்க. வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள், அரசாங்கம், உற்பத்தியாளர்கள் என எல்லோருக்கும் நேர்மையாயிருத்தல் விஸ்வநாத பிள்ளையின் கொள்கை. குறைந்த லாபம், அதிக வாடிக்கையாளர்கள், இதுவே அவரது வணிக தத்துவம். ஓய்வில்லாது உழைத்த ஒரு மனிதனின் நீண்ட பயணம் நிறைவு பெற்றபோது ஆழமாக பரிசோதனை செய்யப்பட்டு வெற்றியடைந்த அவரது கொள்கையும் தத்துவமும் மண்ணில் விதைக்கப்பட்டன. அது பெரும் விருட்சமாய் வளர்ந்து ஒரு சகாப்தத்தின் தொடக்கத்தை இன்றும் நினைவு கூர்கிறது. ஆர்ம் கே விஸ்வநாத பிள்ளை தான் ஃபவுண்டேஷனை தோன்றினார். குமார்சாமி, நெல்லையப்பன் அண்ட் தியாகராஜன், இதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்க தான் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. விஸ்வநாத பிள்ளையின் வணிக கொள்கைகளை மாற்றாமல் காலச் சுழற்சிக்கு ஏற்றவாறு மக்களின் ரசனையை புரிந்து கொண்டு நிறுவனத்தை நிலைநிறுத்தியவர் அவர் மூத்த மகன் குமாரசுவாமி. அவர் ஒரு ஒரேஷியஸ் ரீடர், எல்லாம் தெரிந்து வைத்த ஒரு தெரிந்தவர். அவர் ஒரு ஜவுளிக்கடை ஓனர் என்பதை தவிர அவர் ஒரு இன்டெலெக்சுவல் என்று சொல்லலாம். ஒரு 2000 ரூபாய்க்கு அங்கே வந்து ஜவுளி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு 300-400 ரூபா மிச்சப்படும்னு சொல்லுவேன். கிராமங்கள் உள்ளவங்களுக்கு கூட அவங்க நல்ல விசேஷம், கல்யாண விசேஷங்கள்லாம் எடுக்கிறதா இருந்தால் ஆரம்பிக்கைக்கு போய் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு சென்டிமெண்ட் அவங்களுக்கு, அது ஒரு நம்பிக்கை வளர்ந்துருக்கு. சங்கர சுப்பு ஆர்எம்கேவியின் நீண்ட கால வாடிக்கையாளர். தனது வாழ்க்கைக்கும் ஆர்எம்கேவிக்கும் இடையிலான உறவின் சின்னங்களை இன்னும் பாதுகாத்து வருகிறார். எங்கள் அம்மாவுக்கு 1926 கல்யாணம் நடந்தது. அப்போ அங்கே அங்கே தான் கஸ்டமர். எங்கள் அம்மா எங்கள் அக்காளுக்கு 1946 கல்யாணம் நடந்தது, ஒரே அக்கா தான். அப்போ இப்போ சவுளி போகிற அங்கே தான் எடுத்தோம், ஆர்எம்கேவில் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 54 எங்கள் அண்ணாச்சி கல்யாணம், அப்புறம் எனக்கு 62 கல்யாணம், அங்கே தான் எடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அங்கே தான் சகலமும் அங்கே தான். காலங்கள் உருண்டோடினாலும் ஆர்எம்கேவி மட்டும் சங்கர சுப்புவின் வாழ்க்கையோடு இன்றும் நிலைத்து நிற்கிறது. பட்டுப்படம் ஜெனுவின் ஆகிட்டு வாங்கிக்கணுமெங்கில் ஆர்எம்கேவியில் போகணும். அது அனுபவம் கொண்டு பறையான அவிட சென்னால் வளரே பொலைட்டாய்ட்டு எல்லாம் பிஹேவ் செய்யுண்டு. நல்லா இருக்கலன்னும் எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. இப்போவும் வெட்டிங் அனிவர்சரிக்கு இந்த பட்டை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இப்போவும் நல்லா இருக்குல்ல, புதுசாக இருக்குல்ல. பணக்கார ஏழைங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல சர்வீஸ் கொடுத்த ஒரு பாரம்பரியமான கடைன்னா அது ஆரம்பிக்கிறதுன்னு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த கடை. முகூர்த்த புடவை அப்படியே இருக்குது. நிச்சயதார்த்த புடவை வந்து கிழிஞ்சதுனால நகைக்கடையில் கொடுத்து இந்த பிள்ளையாரும் இந்த சிவலிங்கமும் இந்த வெள்ளிக்கிண்ணமும் நாங்கள் எடுத்திருக்கோம். பட்டு என்பது மனிதனின் வாழ்க்கையோடு மட்டும் இல்லாமல் தெய்வங்களோடும் திருவிழாக்களோடும் தொடர்பு கொண்ட மங்களகரமான விஷயம். 1951 நடைபெற்ற இவ்வாலய கும்பாபிஷேகத்தின் போது கூட ஆர்எம்கேவி பட்டுதான் திரிபுர சுந்தரி அம்மனை அழகு செய்தது. அப்பட்டு இன்றும் மெருகு குலையாது இருக்கிறது. I got married in this saree and I celebrated my golden jubilee also in this saree. So I think that the blessing is from that shop. பல நூற்றாண்டுகளாக கோட்டையை விட்டு வெளியேறாது வெளியுலக வாழ்க்கையை சற்றும் அறியாது இருந்த கோட்டை பிள்ளைமார் பெண்கள் கூட ஆர்எம்கேவி பட்டுப்புடவையின் தரத்தை அறிந்திருந்தனர். எங்களுடைய தேவைகளுக்கு ஆர்எம்கேவிக்கு சொல்லி அனுப்பினோம்னா அவங்க ஜவுளிகளை கொடுத்து விடுவாங்க. அந்த பொட்டணத்துல இருந்து நாங்கள் எல்லாத்தையும் செலக்ஷன் பண்ணி நாங்கள் தனியாக வச்சு கொடுப்போம். இதுதான் ஆர்எம்கேவி கோட்டைக்குள் நுழைந்த கதை. 1987 குமாரசுவாமி வந்து ஹார்ட் அட்டாக்னால மெட்ராஸில் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. அப்போது ஐசியூவில் இருக்கும்போதும் பேச முடியாது,
செப்டம்பர் மாதம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டிய சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் பேச முடியாத நேரத்துலையும் பேப்பரை வாங்கி அதில் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியாச்சான்னு எழுதி கேட்டது. நினைக்கும் போது அவளோட டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. தெரிஞ்ச நாள்லேருந்தே அது வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்னே சொல்லலாம். அது ஒரு வெறும் ஜவுளி கடைன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஜவுளி கடை ரீட்டைல் சேல்ஸை வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் செல்லிங்காக ஆக்கினது வந்து இப்போ இருக்கிற பார்ட்னர்ஸ் தான். மரபுகளின் வேர்களை பற்றியவாறே மாறி வரும் புதிய தலைமுறை வாடிக்கையாளர்களின் விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் ஈடுகொடுக்கும் சவாலை RMKV விஸ்வநாதன் தலைமையிலான மூன்றாவது தலைமுறை அணி ஏற்றுக்கொண்டது. தாத்தாவின் ராஜபாட்டையை சற்றும் அடிபிசகாமல் பின்பற்றுவதும் புதிய பாதையை உருவாக்குவதும் விஸ்வநாதனின் கூடுதல் பொறுப்பானது. மூன்றாவது தலைமுறையாக வியாபாரத்திற்கு பொறுப்பேற்பதென்பது புதியதொரு வியாபாரத்தை நிர்மாணிப்பது போலத்தான். ஏனெனில் இன்றைய நவீன வேக வாழ்க்கைக்கான மிகுதியான தேவைகளுக்கு ஈடுகொடுக்க வேண்டியிருக்கிறதே. ஒரு சிறு இடத்திலிருந்து பெரு வணிக வளாகமாக மாறிய RMKVயின் பரிணாமம் ஓர் இரவில் நிகழ்ந்ததன்று. இடையறாத உழைப்பின் வியர்வையும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களின் சேவையும் வாடிக்கையாளர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையுமே இதன் அடித்தளம். நாற்பத்தேழு வருஷமாக வேலை பார்க்குறேன்னு சொன்னால் என்னுடைய முதலாளியும் தொழிலாளியும் எங்களை சக சோசியலாக ஒரே குடும்பமாக எல்லாரும் பண்ணிட்டு வராங்க. அதனால் நானும் வேலை பார்க்க முடியல. என் பையனையும் கொண்டாந்து இங்கேயே சேர்த்துருக்கேன். என் பையன் பேர் சித்திரகுமார். என் பேர் சித்திரகுமார். நாங்கள் 1985 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஃபாதரும் 1956 ஒர்க் பண்ணிட்டு 47 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு RMKயில் வேலை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மை கிராண்ட் ஃபாதர் லேட் ஸ்ரீ பதி ஆதிநாராயணையா வாஸ் டீலிங் வித் மிஸ்டர் விஸ்வநாத் பிள்ளை ஆஃப் RMKV. And later, my father, Mr. Pathi Panduranga, has been dealing with Kumaraswamy. And now, the present generation is dealing with Mr. Vishwanathan and with Mr. Shivkumar. ஒரு புடவை எடுத்து போட்டாங்க. எங்கள் வீட்டம்மா வந்து இந்த புடவை இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சிவகுமார் என்ன சொன்னார்னா, இருக்கலாம், ஆனால் இந்த புடவை உங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இதே கலரில் இதே பார்டரில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கிறதாக எனக்கு ஞாபகம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான், ஆமாம் அது இதே கலர் தான் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அந்த கிரகப்பிரவேசம் எப்போ நடந்தது தெரியுமா? 10 வருஷங்களுக்கு முன்னால். அப்படி ஒரு வணிகத்திறன் இந்த வாடிக்கையாளர் பின்னால் இதே வண்ணத்தில் நம்மகிட்ட புடவை இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுல ஒரு அக்கறை. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் என் மனைவியோடு முதல்ல போனது RMKV. நான் சினிமா போகல, கோவில் போகல. கிட்டத்தட்ட எங்கள் ஃபாதர், அப்புறம் நான், என்னுடைய பையன், மூணு பேருமே அந்த கடையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காலத்துலேருந்தே ரொம்ப மினிமம் ப்ராஃபிட் போட்டு கடை வந்து நம்ம RMKS தான். அது சொல்லாங்களா பர்சன்டேஜ், 7% தான் அவங்க வந்து ப்ராஃபிட் போட்டாங்க.
வேற எந்த கடையிலும் இந்த இந்த குறைச்ச மார்ஜின்ல மார்ஜின்ல யாருமே வியாபாரம் பண்ணது கிடையாது. நான் கிட்டிருக்கிற இந்த புடவை எங்கள் பாட்டியோட மேரேஜுக்கு 1939 ஆரம்பிக்கையில் எடுத்தது. எங்கள் பாட்டி கட்டி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கட்டிட்டு இப்போ நானும் கட்டுறேன். 1990களில் உலகெங்கும் நிகழ்ந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் எழுந்த மாற்றமே மூன்றாம் தலைமுறையினரின் வியாபாரத்தை இதுவரை எவரும் செல்லாத புதிய திசையில் பயணிக்க செய்தது. மரபுகளை போற்றி பாதுகாத்தவாறே நெசவின் தொழில்நுட்பத்தை கணினிமயமாக்கி 21ஆம் நூற்றாண்டு பெண்களுக்கான நவீன கலை வடிவமாக பட்டினை உருமாற்றித் தந்தனர். வழக்கமா பட்டு புடவைகளெல்லாம் அன்னப்பக்ஷி, அதே மாதிரி மாங்காய், அதே மாதிரி இல்லை ஜடநாகம், இது மாதிரி டிசைன்ஸை பார்க்க முடியும். முதல் முதலாக இப்படி ஒரு தீமை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அது புடவை ரூபத்தில் நெச்சது ஆர்எம்கேவி தான். யார் கடையிலையுமே இல்லாத ஒரு ஒரு ரேஞ்சை நம்ம க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்தது. ஸோ ஃபஸ்ட் இந்த சின்னஞ்சிறு கிளிய புடவை ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி ஒரு சேலையை உருவாக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது. Deal with the best quality of Indian origin, and it is made from procured exclusively from Shidligata master reelers. They insist on the best quality of stringent quality methods that has been tested by the Central Silk Board. Graphics innum innum menporulai payanpaduthi adilirundhu sila sila patterns endru solgiraale sila design galai avarum avar sagodharum thayarithu adai neraga காஞ்சிபுரத்திற்கும் அல்லது பட்டுப்புடவை நெசவாளர்களுக்கு எடுத்து சென்று அதற்கான ஜெக்கார்ட் கார்டுகளை அமைத்து இதில் ஒரு ஒரு நவீன கணிப்பொறியலையும் மிக மிக தொன்மையான ஒரு ஒரு தொழிலையும் இணைத்து ஒரு புதுமையை அவர் செய்திருந்தார். எங்கள் ப்ரொடக்ஷன் சென்டர் ஆரம்பிக்க முக்கிய காரணம் என்னென்னா, எங்கள்கிட்ட வாங்குகிற புடவை கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான புடவை, தரமான புடவை போய் சேரணும் குறைந்த விலையில். இப்போ நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால மிடில் மேன் யாருமே இல்லை, பட்டுப்புடவையே நினைக்க முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்தது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸை நாங்கள் இப்போது அடாப்ட் பண்ணியிருக்கோம், இந்த சிஸ்டமேட்டிக் டையிங், சயின்டிஃபிக் டையிங்கு. ஸோ இதில் நாங்கள் பண்ணுற எங்கள் ஓன் டை ஹவுஸில் பண்ணுற சாயம் வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் வீவிங்க்கு கொண்டு போகிறோம்.
Aishwarya Pookal. The function was in Patnapuram Palace under the very canopy from which the Aishwarya Pookal were copied onto fabric. This was a very revolutionary concept, and it was a wonderful effort because there were 90 different kinds of flowers. If you look at them all together, you will not see any differences. They all look alike. But if you scrutinize each one carefully, you will find the minute differences which have been faithfully reproduced onto the fabric. This won the presidential award. The National Award for Excellence in Aishwarya Pookal Silk Sari Weaving. Shri Shivakumar. To create a sari like that, it takes a lot of guts. Chinnanjeeri Kiliye vandu first prize eduthathu illaya. Andha sari vandu enga veetla oru pudhu thirupatha undachu. Adhula oru sari en sister oda daughter ku vaangi kodutha. Ava peru Aarthi. Oru fashion show nadandhu. Andha fashion show ku attend panna. Oru nagarika Amerikala andha nagarigatha minjira vannam namba naattu podavaikku first prize kadachathu. Chinnanjeeri Kiliye. சிவாஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு அவர் படிச்சு அவர் நடிப்பு திறனை பார்க்கணும்னா இந்த பட்டுல இருந்தே பார்க்கலாம். இந்த பட்டை நான் கட்டியிருக்கும் போது எல்லாரும் இது எங்கே வாங்கினேன் என்னன்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து இது ஆரம்பிக்கே சிவாஜி பட்டுன்னு தான் சொல்லுவேன். அது சிவாஜிக்கும் பெருமை, ஆரம்பிக்கும் பெருமை. அப்படின்னா ஒரே ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்லேயே இத்தனை நாளாக இருந்துட்டு இருந்தது. பட் இவங்க ஒரு ஸ்டெப் அஹெட் போயிட்டு எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் இந்த மாதிரி யாராலும் பண்ண முடியாது, இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட பண்ணதுனால இதனால சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அழகாகவும் வந்திருந்தது இந்த சாரி. ராஜா ரவிவர்மா வாஸ் மை கிராண்ட் மதர்ஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஹம்ச தமயந்தி. இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங் டு ரீப்ரொடியூஸ் எ பெயிண்டிங் ஆன் டு ஃபேப்ரிக். தமயந்தி சாரி நான் விரும்பி வாங்கினேன். இதிலே நாங்கள் ரெண்டு சாரி வாங்கியிருக்கோம். இது பழைய ஒரு லிட்ரேச்சர் கதை, இது ரொம்ப உகந்தது. ஒரு லிட்ரேச்சர் கதையை வந்து சாரியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அம்ச தமயந்தின்னும் போது அந்த முந்தாணி அந்த த்ரெட் ஒர்க் அந்த மீனா ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 திரி வேலை செய்யுது. And it was supposed to be a saree which had the sculptures of the elephant panel in Belur Halebi. We feel really nice to be owning this saree. The saree itself is one of the best possessions that we've had till today. At the same time, you have style. It is very ethnic and modern. What has always struck me about the RMKV sarees is the painstaking research that has gone into their thematic sarees. These 108 karnas have been designed around what is the Chidambara Rahasyam in the center, the inner core of existence. Recently they brought out the Darbar Krishna, and in the pallu you have Darbar Krishna and the eyes are speaking eyes. RMKV நிறுவனத்தின் வணிக பயணம் ஓர் அழியா சுவடாகியதின் முழு முதற் காரணம் கலாபூர்வமான முயற்சியில் பெற்ற வெற்றிதான். உழவும் நெசவும் இன்றி மனித வாழ்க்கை இல்லை. வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டத்தில் மண்ணில் படிந்த இலக்கிய இசை ஓவிய முயற்சிகளை எல்லாம் நெசவில் உயிர்ப்பித்ததே வாடிக்கையாளர்களுக்கும் RMKVக்குமான தொடர்பை இரத்த சம்பந்தமுடையதாக்குகிறது.
இத்தகைய ஆழ்ந்த ஈடுபாடும் மேம்பாடும் கொண்ட RMKV உலகில் முதன்முறையாக இந்திய தர முத்திரையான ISO 9001 2000 பட்டு தயாரிப்பிற்காக பெற்றதில் வியப்பேதும் இல்லை. ஆடைகளின் ராணியாக விளங்கும் காஞ்சிபுரம் ஆரணி பட்டு நெசவு தமிழ் மண்ணில் மீண்டும் முடிசூட்டிக் கொண்டது RMKV நிறுவனத்தின் நவீன சேலைகளால்தான். நான்கு தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் நெஞ்சத்தை தொட்ட எங்கள் நிறுவனம் வருங்காலங்களில் பல கோடி இதயங்களில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைமுறையோட லட்சிய கனவாக இருக்க முடியும் என்பதையும் அதற்காக கண்டிப்பாக நாங்கள் பாடுபடுவோம் என்பதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சக்தி தரும் சித்தி தரும் தான் காடு வெட்டி போஸ்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே நீ என்றைக்கும் நீங்காத்திரு அம்மா லக்ஷ்மியே நீ என்றைக்கும் நீங்காத்திரு. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் திருநெல்வேலிப்பேட்டையில் வசிக்கிறோம். எங்கள் பூட்டிம்மா அம்மம்மா அம்மா நான் என் குழந்தைங்க எல்லாருக்கும் ஆரம்பிக்கவில்லை தான் ஜவுளி எடுப்போம்.